இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் உங்கள் செராஃபின் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நான் அன்னை தெரேசா அம்மாவை பற்றி தான் பேச போகிறேன். ஏற்கனவே பார்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் அன்னை தெரேசா அம்மாவை பற்றி நான் பேசியிருக்கேன். அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் சொல்ல இருக்கிறதால பார்ட் 2 இந்த நேரத்தில் நான் அன்னை தெரேசா அம்மாவை பற்றி பேசணும்னு ஆசைப்பட்றேன். அன்னை தெரேசா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரோமன் கேத்தலிக்கு கிறிஸ்துவத்தை சார்ந்தவங்க தான். ஆனாலும் அன்னை தெரேசா சொல்கிறாங்க, அன்னியனையும் நேசி அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவினுடைய பொன்மொழிக்கு ஏற்ப தானும் வந்து எல்லா மக்களினத்தாரிடையும் ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் ஆண்டவர் வந்து ஏழைகள் இருக்கும் இடத்துல தான் இருக்கிறாரு, அப்படிப்பட்ட அந்த இடத்துல தான் நான் பணி செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு அன்னை தெரேசாவின் பொன்மொழிகள் இருக்குது மக்களை. இந்திய அரசியலில் 1962 அன்னை தெரேசாவுக்கு வந்து குடியரசு தினத்தின் நாளன்று பத்மஸ்ரீ பட்டம் வழங்கப்பட்டது. இதற்காக அன்னைக்கு வந்து ஒரு பதக்கம் வந்து வழங்கப்படுது. அந்த பதக்கத்தை அன்னை வந்து தனக்கு அணிந்து கொள்ளாமல் நிர்மல் இருதய இல்லம் அப்படின்னு அவங்க நடத்திக்கிட்டு இருக்கிற அந்த இல்லத்தில் இருக்கக்கூடிய கண்ணாடி பெட்டிக்குள்ளே இருக்கிற மாதாவினோட சொரூபத்துக்கு கொண்டு போய் சூட்டினார்களாம் மக்களை. அன்னை தெரேசா அம்மா வந்து இந்தியாவில் எங்கே போனாலும் சரி, எந்த இடங்களுக்கு போனாலும் அவங்களுக்கு வந்து பேருந்து கட்டணமும் கிடையாது, ரயில் கட்டணமும் கிடையாதுன்னு அரசாங்கம் அறிவித்தது மக்களை. அதோடு இல்லாமல் இந்தியன் ஏர்லைன் நிலையத்துலேயும் அவங்க போயிட்டு வர்றதுக்கு அவங்களுக்கு எந்த வித ஒரு டிக்கெட்டுமே கிடையாது, எங்கே வேணாலும் அவங்க போகலாம் வரலாம் அப்படின்ற ஒரு நிலையும் அவங்களுக்கு வழங்கப்பட்டது மக்களை. மால்கம் மக்ரிட்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அன்னையினுடைய பணிகளை பார்த்து ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்தார் மக்களை. இந்த படத்தை எல்லாரும் வந்து பார்த்தாங்க. அவங்களுடைய எல்லா விஷயங்களும் மக்களுக்கு எல்லாம் தெளிவாக தெளிய ஆரம்பித்தது. அன்னை போயிட்டு யார்கிட்டையும் கேட்காமலேயே கூட இந்த படத்தை பார்த்து நிறைய மக்கள் வந்து அவங்களுக்கு உதவி செய்ததாகவும் நம்ம பார்க்குறோம். பம்பாயில் 1964 உலக கிறிஸ்துவ மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டுக்கு திருத்தந்தை வராரு. அந்த திருத்தந்தைக்காக அந்த அமெரிக்க அரசியல் என்ன செய்யுதுன்னா, ஒரு அவருக்கு தகுந்தபடி ஒரு பிரம்மாண்டமான ஒரு காரை தயார் பண்ணி அவருக்கு வந்து பரிசாக கொடுக்குறாங்க. அந்த காரில் அந்த திருத்தந்தை ஒரு சில மணித்துளிகளே தான் பயணம் செய்கிறாரு. செய்துட்டத பிறகு அந்த இடத்துல வந்திருந்த அன்னை தெரேசாவை கூப்பிட்டு அந்த காரை ஒப்படைக்கிறார் மக்களை. அந்த கார் பார்த்திங்கன்னா கப்பல் போல பிரம்மாண்டமான ஒரு அழகிய கார். அந்த காரை வந்து அந்த திருத்தந்தை அன்னை தெரேசா கிட்டே கொடுத்துட்டாரு. அன்னை தெரேசா என்ன பண்ணாங்க பாருங்க, அந்த காரை பெற்றுக்கொண்டு அவங்களுடைய எண்ணம் எல்லாம் என்னன்னா மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்றது தான். அதனால் அவங்க என்ன செய்தாங்க, அந்த காரை அவங்க வந்து விற்காமல் அரசாங்கத்தினுடைய உரிமையோடு கூட அரசாங்கத்தினுடைய பர்மிஷனோட அந்த காரில் ஒரு லாட்ரி சீட்டு எழுதி வச்சு சீட்டு குலுக்கி இதை வந்து எடுத்துக்கலாம், யார் பேரில் விழுதோ அவங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி லாட்ரி சீட்டு வழியாக அந்த காரை வந்து பயன்படுத்துகிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அந்த சீட்டின் வழியாக அவங்களுக்கு கிடைத்த வருமானம் 500,000 மேலான வருமானம் அவங்களுக்கு கிடைக்குது. அந்த வருமானத்தை கொண்டு தொழு நோயாளர்களுக்காக ஒரு இல்லத்தை அவங்க ஆரம்பிக்கிறாங்க. 1969 உலகின் அதிக தொண்டு புரிவோருக்கென்று நேருவின் நினைவால் நேரு நினைவு பரிசும் அவங்களுக்கு அளிக்கப்பட்டது. 1971 திருத்தந்தையின் அமைதி பரிசும் பாஸ்டன் நகரிலிருந்து நற்தொண்டுக்கான பரிசும் அன்னைக்கு வழங்கப்பட்டது. அதோடு இல்லாமல் கென்னடியின் நினைவால் கொடுக்கப்படும் அகில உலக பரிசும் அன்னைக்கு கிடைச்சது. அதே ஆண்டில் பாருங்க, வாஷிங்டன் பல்கலைக்கழகத்தில் அன்னைக்கு டாக்டர் பட்டமும் கொடுத்து பாராட்டினாங்க மக்களை. இவ்வளோ பரிசுகளும் அன்னைக்கு பாராட்டுகளும் கிடைச்சது பாருங்க, ரொம்ப வியப்புக்குரியது. ஒரு முறை வந்து அன்னையை பார்த்து இந்துஸ்தான் லீவர் நிறுவன தலைவர் வந்து கேட்குறாரு, நீங்கள் இந்த பணியெல்லாம் செய்கிறீங்களே உங்களுக்கு எங்கேருந்து பணம் வருது அப்படின்னு கேட்குறாரு மக்களை அன்னை தெரேசாவை பார்த்து. அப்போ உடனே அன்னை தெரேசா கேட்குறாங்க, நீங்கள் வந்து இப்போ எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் வந்து என்னால் முடிஞ்ச ஒரு நல்லது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு உதவி செய்ய வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து அன்னை தெரேசா சொல்றாங்க, இது போல தான் எல்லாருமே வந்து கொடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்றாங்க மக்களை. இவை எல்லாவற்றிற்கும் மேலாக 1979 டிசம்பர் 10 அன்னைக்கு
உலக அமைதிக்கு பாடுபட்டமைக்காக நார்வே நாட்டின் தலைநகரான ஆஸ்லோவின் நோபல் பரிசும் அவங்களுக்கு வழங்கப்பட்டது. நோபல் பரிசு ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னு சொன்னா அப்ப பாருங்க மிகப்பெரிய விருந்தெல்லாம் அங்க நடக்கும், அதுதான் வழக்கம். அப்ப அந்த விருந்துக்கு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாரும் வருவாங்க. அப்ப அங்க ஆகக்கூடிய செலவு பாத்தீங்கன்னா நிறைய உணவுக்காகவும் அவங்கள கவனிக்கிறதுக்காகவும் நிறைய செலவு வந்து அந்த அரசாங்கம் பண்ணும். அப்படிப்பட்ட அந்த செலவை அன்னை திரேசா என்ன சொல்றாங்கன்னா நோபல் பரிசோட சேர்த்து அன்னைக்கு நடக்கக்கூடிய அனைத்து செலவுகளையும் எங்களுக்கு நீங்க கையிலேயே கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க மக்களை. அதன்படி பாத்தீங்கன்னா அன்னைக்கு நோபல் பரிசோடு சேர்த்து 18 லட்சம் ரூபாயும் அன்னைக்கு அறப்பணிகளுக்காக கொடுக்குறாங்க. இதை அன்னை திரேசா பெற்றுக்கொண்டாங்க மக்களை. அன்னை திரேசா பார்த்தீங்கன்னா அதிகம் படித்தவங்களும் இல்லை, அதிகப்படியான நூல்களை கற்று தெரிந்தவங்களும் இல்லை. அப்படி இருந்தும் அவங்களுடைய இதயத்திலிருந்து வரக்கூடிய அந்த அன்பு வார்த்தைகள் அன்பு மொழிகள் தான் இதுக்கு காரணம்னு சொல்லலாம். காரணம் அவங்க இறைவன் பேரில் வந்து ரொம்ப அன்பாக இருந்தாங்க. அன்பாக இருந்ததால் எல்லாரிடமும் அவங்க அன்பு செலுத்தணும்னு விரும்பினாங்க. முக்கியமாக பாருங்கள் ஏழை எளியவர்கள் மேலே அவங்க ரொம்ப இறக்கப்பட்டாங்க. அவர்களுக்காகவே அவங்க வாழணும்னு ஆசைப்பட்டு தன்னுடைய வாழ்நாள் முழுவதையுமே செலவு பண்ணாங்க. கடவுளோட அன்பு ஒன்று மட்டும்தான் நம்ம ஒன்றாக இணைக்கும் அப்படின்னு அவங்க வார்த்தைகளில் சொல்கிறாங்க. அது போல தான் அன்னை திரேசாவும் அன்பால் நிறைய மக்களுடைய மனதில் வந்து இடம் பிடிச்சதாக நம்ம பார்க்குறோம். அன்னையினுடைய பணிகளில் பலதரப்பட்ட பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா மக்களை. ஒரு முறை அவங்க கையேந்தி ஒருத்தர்கிட்ட யாசகம் கேட்டபோது அவர் என்ன செய்கிறாரு, அன்னையினுடைய கரங்களில் வந்து எச்சு துப்பிடுறாரு. அப்போ உடனே அந்த அன்னை என்ன செய்கிறாங்க, அந்த கையை வந்து தொடச்சிக்கிட்டு அவங்க கையை தொடச்சிக்கிட்டு திரும்பவும் என்ன கேட்குறாங்க, நீங்கள் எனக்கு கொடுத்தீங்க அதை நான் வாங்கிக்கிட்டேன், எங்கிட்ட இருக்கிற குழந்தைங்களுக்கு ஏதாவது கொடுங்களேன் அப்படின்னு கேட்டாங்களாம் மக்களை. உடனே அந்த மனிதருக்கு வந்து ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. ஐயோ நம்ம வந்து இந்த அம்மாவை இப்படி பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மனது உருகி அவரை என்ன செய்தாராம், அவர்கிட்ட இருந்த எல்லாவற்றையும் எடுத்து அன்னையினுடைய கரங்களில் கொடுத்துட்டாராம் மக்களை. நாம் இருந்தால் என்ன செய்வோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அவரை நிச்சயமாக அடிச்சிருப்போம் இல்லையா. அப்படிப்பட்ட அன்னை பாருங்க இடையூறுகள் கண்டு சலித்து கொண்டதே இல்லை. தீராத வறுமை மாறாத பணி மாறாத பிணி இவற்றிலிருந்து ஏழைகளை அப்படிப்பட்ட அன்னை வந்து இடையூறுகள் கண்டு சலித்து கொண்டதே இல்லை. தீராத வறுமை மாறாத பிணி இவற்றிலிருந்து ஏழைகளை காப்பாற்ற முயல்வோம். இப்பணிக்கு இடையூறாக சாவே வந்தாலும் சளைக்கவே கூடாது. அன்னை திரேசா சொல்கிறாங்க எப்படிப்பட்ட தொல்லைகளும் பிரச்சனைகளும் வந்தாலும் சரி அதை நம்ம சவாலாக எடுத்துக்கணும். ஏன்னா தீராத வறுமை மாறாத பிணி இப்படியாக இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு நம்ம உதவி செய்யணும். இப்பணிகளுக்கு இடையூறாக சாவே வந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு தைரியமாக இருந்தாங்க மக்களை. அன்னை திரேசாவை பற்றி ஒருத்தர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து மத மாற்றம் அடையிறீங்க, மத மாற்றம் செய்கிறீங்க, உங்கள் மதத்தை பரப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு அன்னை திரேசா கொடுக்குற பதிலை பாருங்கள், நீங்கள் வந்து மதம் மாற்றம் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அன்னை திரேசாமாவை பற்றி சொல்கிறாங்க. அதுக்கு அன்னை கொடுக்குற பதில் பாருங்கள், நான் வந்து ஒரு கிறிஸ்துவலாக இருக்கிறேன், ஆனாலும் இந்துவாகவோ புத்த மதத்தை சார்ந்தவராகவோ யாராக இருந்தாலும் நான் விரும்பும் வழியில் பிறரை கொண்டு வர விரும்பினால் அதை யாரும் தடுக்க முடியாது, அந்த மாற்றமும் நினைத்தவுடன் வருவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதயபூர்வமான மாற்றம் ஒருவனுக்கு வந்தால் ஒழிய கடவுள் கூட ஒரு மனிதனை ஒரு நெறியிலிருந்து இன்னொரு நெறிக்கு மாற்றவே முடியாது அப்படின்னு அன்னை திரேசா சொல்கிறாங்க மக்களை. நான் விரும்புறது எல்லாம் மக்கள் கடவுளை விரும்பணும், கடவுளுக்கு பணி புரியணும், இதை தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 1950 அன்னை ஒரு 13 துறவிகளை வச்சு இதை ஆரம்பித்தாங்க இந்த நிறுவனங்களை. இது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1997 4000 அருட்சகோதரிகள் வந்து இதை இப்போ நடத்திக்கிட்டு வர்றதா நம்ம பார்க்குறோம். எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது இல்லையா. ஆதரவற்றோர், எய்ட்ஸ் நோயாளிகள், அகதிகள், உடல் ஊனமுற்றோர், முதியோர்கள், மது பழக்கத்திற்கு அடிமையானவர்கள், வீடு இல்லாதோர், வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு வீடு இல்லாமல் இருக்கிறவங்க, கொள்ளை நோய்களால் பாதிக்கப்பட்டவங்க, கலவரங்களில் வந்து பாதிக்கப்பட்டவங்க, பஞ்சத்தால் பாதிக்கப்பட்டவங்க, இப்படிப்பட்ட அனைவரும் தங்கி இளைப்பார அன்னை திரேசா உதவி செய்தாங்க மக்களை.
பல மொழிகளையும் அவங்க தெரிந்திருந்தாங்க. அவங்க கற்றுக்கொண்ட மொழிகள் பாருங்க, அல்பேனியா, செர்பியா, ஆங்கிலம், வங்காளம், இந்தி என ஐந்து மொழிகளிலும் சரளமாக எழுதவும் பேசவும் கற்று தெரிந்தவர்களாக இருந்தாங்க. அன்னை திரேசா பாருங்க, இப்படியாக தன்னுடைய சேவைக்கான எல்லையை விரிவுபடுத்திக்கிட்டே இருந்தாங்க. தேவையில் இருப்போர் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உதவிகரம் நீட்ட முதல் ஆளாக தான் இருக்க வேண்டும் என்று அவங்க நினைப்பாங்களாம் மக்களை. அவங்களுக்கு வந்து அவருடைய உடல்நிலையை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். அன்னை திரேசான் உடல்நிலை பாதிக்கப்பட்டு கொண்டே இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக. 1983 பார்த்தீங்கன்னா திருத்தந்தை இரண்டாம் ஜான் பால் இந்தியாவிற்கு வராரு. அவர் வந்திருக்கிற அந்த காலகட்டத்தில் அன்னைக்கு வந்து இருதய அடைப்பு ஏற்படுகிறது. 1989 மீண்டும் அவருக்கு இதய வலி வருது. அதுக்கப்புறம் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் மேக்கர் அப்படின்ற செயற்கையாக ஃபேஸ் மேக்கரை அவங்களுக்கு பொறுத்துறாங்க. 1993 மெக்சிகோ சென்றிருந்த போது நிமோனியா காய்ச்சலால் அவங்க பாதிக்கப்பட்டு உடல் நலம் மிகவும் மோசமான சூழ்நிலைக்கு வராங்க. அதனால் சபையில் தலைவர்களுடைய பொறுப்பை கூட அவங்க வந்து வேண்டான்னு நினைக்கிறாங்க. ஆனாலும் அந்த அருட் சகோதரிகள் வந்து நீங்கள் தான் தலைவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சீட்டுக்குலுக்கி போட்டு எடுத்தாலும் அன்னையையே அவங்க வந்து தலைவியாக இருக்கும்படியாக கேட்டுக்கிறதால அவங்க அந்த இடத்துல தலைவியாக இருக்கிறாங்க. தவறு என்ன செய்கிறாங்கன்னா கீழே விழுந்துடுறாங்க. அப்படி கீழே விழும்போது பார்த்தீங்கன்னா தோள்பட்டை எலும்பு அவங்களுக்கு முறிஞ்சு போகுது. பின் பாருங்கள், 4 வந்து மலேரியா காய்ச்சல் அவங்களுக்கு வருது. இப்படியாக மாறி மாறி உடல்நிலை மோசமானது. பலவீனம் அடைந்த அவங்க வந்து கிபி 1997 செப்டம்பர் 5 மறைந்தார். நாடெங்கும் கருப்பு கொடியும் தேசிய கம்பத்திலும் பறந்தன. ஒட்டுமொத்த இந்தியா தேசமும் தங்கள் தாயை இழந்து பரித்தவித்தது. அன்னையின் உடல் தேசிய மரியாதையுடன் துப்பாக்கி குண்டுகள் வான் நோக்கி முழங்க நல்லடக்கம் செய்யப்பட்டது. இறை விசுவாசத்துடன் அன்னை திரேசா காட்டிய அன்பு வழியில் நடக்க முயல்வோம். ஆமேன்.